நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கூடுவாஞ்சேரியை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் எலக்ட்ரானிக் கடையில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்து வருகிறார். இவரின் மகள் கவிஷ்கா வயது 5. இவருக்கு பிறக்கும் போதே இருதயத்தில் பிரச்சனை, அதனால் அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்பட்டார். கடந்த சில மாதங்களுக்கு கவிஷ்காவுக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மீண்டும் அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்ய வேண்டும் என டாக்டர்கள் கூறினர். அதற்கு 30,000 ரூபாய் செலவாகும் என மருத்துவமனையில் கூறினர். கையில் பணம் இல்லாததால் சிகிச்சையை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தார் கார்த்திக். கார்த்திக்கின் வீட்டிற்கு அருகில் சென்னை நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றும் செந்தில் குடியிருந்தார். இவர் வேலைக்கு செல்லும்போது வரும்போதும் கவிஷ்காவை பார்த்து சிரிப்பார். அப்போதுதான் கவிஷ்காவின் உடல்நலம் குறித்த தகவல் செந்திலுக்கு தெரிய வந்துள்ளது. அதை கேட்டு மனவேதனை அடைந்த செந்தில், கவலைப்படாதீங்க கார்த்திக், கடவுள் இருக்கார், பணத்துக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், கவிஷ்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து விடலாம் என்று ஆறுதல் கூறினார். அதோடு விடாமல் தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் பணத்துக்கும் ஏற்பாடு செய்தார். அதை வாங்கிய கார்த்திக் கவிஷ்காவை மருத்துவமனையில் சேர்த்தார். ஆஞ்சியோகிராம் செய்தபோது கவிஷ்காவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என டாக்டர்கள் கூறினர். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கார்த்திக், ஆஞ்சியோகிராம் சிகிச்சைக்கே பணம் இல்லை, தற்போது சர்ஜரி செய்ய வேண்டும் என்றால் லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுமே என கண் கலங்கினார். அறுவை சிகிச்சைக்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என டாக்டர்கள் கூறினார். அப்போதும் காவலர் செந்தில், கவலைப்படாதீங்க கார்த்திக், நான் இருக்கிறேன் என்று கூறினார். இந்த முறை நந்தம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தங்கராஜிடம் கவிஷ்கா பற்றிய விவரத்தை கூறினார். உடனே அவர் 45,000 ரூபாயை மருத்துவமனையில் ஆபரேஷனுக்காக செலுத்தினார். அதன் பிறகு அவரும் காவலர் செந்திலும் சேர்ந்து ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தனர். இதனையடுத்து கவிஷ்காவுக்கு 7 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்தது. தற்போது அவர் நலமுடன் இருக்கிறார். வீடு திரும்பிய கவிஷ்கா இன்ஸ்பெக்டருக்கும் தலைமை காவலருக்கும் தன்னுடைய மழலை மொழியில் நன்றி கூறினார். அதை கேட்ட இருவருக்கும் கண்களும் கலங்கின. இவர்கள் இருவரின் மனிதநேய செயலுக்கு சகல் காவல்துறையினர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். இன்ஸ்பெக்டர் தங்கராஜிடம் பேசினோம். கவிஷ்காவுக்கு மருத்துவ உதவி தேவை என்ற தகவல் கடந்த 3 மாதங்களுக்கு முன் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. உடனே ஆஞ்சியோகிராம் செய்ய பண உதவி செய்தோம். பின்னர் ஜிம் என்ற அறக்கட்டளை, முதல்வர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் காவலர்களின் பங்களிப்பு மூலம் அறுவை சிகிச்சைக்கு பண உதவி செய்தோம் என்றார். இன்ஸ்பெக்டர் தங்கராஜ், தலைமை காவலர் செந்தில் போன்றவர்களும் தமிழக காவல்துறையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவரை போன்ற நல்ல உள்ளம் படைத்த காவல்துறையினர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய ஒரு முக்கியமான கடமை உண்டு.